ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் பாப்பாவுக்கு வந்து 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட்டுங்கும்போது பாப்பாவுக்கு என்ன நல்லதுன்னா, ஃபஸ்ட்டு ராகி ஸ்டார்ட் பண்ணுறதா நல்லது. ஸோ நான் வந்து இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து ராகி கூழ் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து நான் அதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறது இந்த வீடியோ. ஸோ ராகியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் செய்கிறத பார்த்து நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ராகி வந்து 3 ஹார்ஸ் முன்னாடியே சோப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு 3 டைம்ஸ் அதை வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம க்ரைண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, நான் இப்போ வந்து 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நான் வாட்டரோட ஜாரில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ செகண்ட் டைம் அரைக்கும் போது எந்த மாதிரி அரையணும்னா, ராகி வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி உடஞ்சிடணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே ஃபுல்லாக நைஸாக அரைஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அரைச்சிடணும் செகண்ட் டைம். ஸோ இப்போ நீங்கள் வடிகட்டினீங்கன்னா எந்த முழு ராகியுமே எதுவுமே இருக்காது, எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக நைஸாக அரைஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அரைச்சதில் வந்து இந்த அளவுக்கு ராகி பால் வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து 2-3 டைம்ஸ் வந்து மாற்றி மாற்றி வடிகட்டிப்பேன். பிகாஸ் கீழே வந்து கொஞ்சம் நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நான் வடிகட்டி எடுத்துருவேன். ஸோ வடிகட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து கிளியராக இருக்கும் ராகி கூழ். ஸோ இப்போ வந்து பால் எடுத்தாச்சு. இது கூட வந்து நான் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து அதை வந்து அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பசும்பால் வாங்கியிருக்கோம். இது வந்து பாப்பாக்குன்னு தனியாக வாங்குறது, இது வந்து ஒரு மாட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வர மாதிரி நான் ஊற்றிடுவேன். அப்புறம் வந்து சுகர் சால்ட்லாம் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது. அதனால நான் வந்து பனங்கள் கண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். லைக் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுவேன். இப்போ வந்து கேஸில் வச்சாச்சு. கேஸ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கெட்டியாகிற வரைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து ராகி கூழ் வந்து நல்லா வேகும். பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காயிட்டே வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஈஸியாக சீக்கிரமாக கெட்டியாயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். பபுள்ஸ் வராமல் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், லைக் இது வந்து ஓகே வெந்துருச்சு அப்படின்னு. ஸோ இதோட போதும், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வர மாதிரி நெய். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என் பாப்பாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் கொடுப்பேன். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட நல்லா தூங்குவாங்க. ஸோ அதனால நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் கொடுப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஒட்டுக்காக கொண்டு போய் கொடுத்தோம்னா சீக்கிரமாக சூடு ஆறிடும். ஸோ அதனால நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு மீதியை வந்து நான் இங்கே கேஸ் ஸ்டவ் கிட்டே வச்சுப்பேன்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கும்போது இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து கூல் ரெடி ஆயிருச்சு, இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ சூடாக இருந்ததுமே நான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போது அந்த மாதிரி பேபிஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ராய் கூல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் செர்லாக் அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ ராய் கூல் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ வந்து நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.